ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸசைஸ் 7.2 குவெஸ்டின் நம்பர் 37 பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், சரிங்களா? கவனமாக பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன எதை இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் கியூப் சைன் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 4 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் பவர் 8 இன்டகிரேட் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நான் இதில் என்ன பண்ணுறேன், இந்த டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டீன்னு எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, இன்டகிரல் ஓவர் எக்ஸ் கியூப் சைன் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 4, நல்லா கவனமாக பாருங்கள், டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் பவர் 8 இன்ட்டு டிஎக்ஸ், ரைட்டுங்களா? வாட் இஸ் த டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்? யோசிங்க, ஃபார்முலா, இது ஃபார்முலா சொல்லுங்கம்மா. டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1/1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர். கிளியர்? இது உங்களுக்கு தெரியும்ல? சரி, இப்போ இங்கே பாருங்கள், புட் tan inverse of x power 4க்கு பதிலாக நான் டீன் எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களாம்மா? tan inverse of x power 4க்கு பதிலாக டீன் எடுத்துக்கிறேன். இங்கே x இருக்க வேண்டிய இடத்துல இங்கே எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் பவர் 4 இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்னாகும், இதை டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1/1 பிளஸ் எக்ஸ் என்ன இருக்கு, எக்ஸ் பவர் 4 த ஹோல் ஸ்கொயர், ரைட்டுங்களா? இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடின்னு போட்டுக்கலாங்களா, ரைட்டுங்களா? 4 டூ சார் எவ்வளவு, 1/1 பிளஸ் எக்ஸ் பவர் 8 இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடிங்களா? புரியுதுங்களாம்மா? இதில் ஒன்று தப்பு பண்ணிட்டோம், சரிங்களா? இதில் இன்னொரு டேர்ம் வரும், 1/1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயருங்களா? திருப்பி இந்த எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 4x³, மறந்துட்டேன் பாருங்கள், நீங்கள் சொல்ல வேணாமா, 4x³ இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடிங்களா? அப்போ இங்கே என்ன வந்துடும், மேலே 1 × 4x³, 4x³ இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டிடின்னு போடலாங்களா? நம்மகிட்ட இங்கே என்ன இருக்குது, x³/1 பிளஸ் எக்ஸ் பவர் 8 இன்ட்டு டிஎக்ஸ் இருக்குது, பட் 4 இல்லை. அப்போ 4 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ x³/1 பிளஸ் எக்ஸ் பவர் 8 இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு dt/4, கிளியருங்களா? ஸோ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இன்டகிரல் ஓவர் இங்கே சைன் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 4க்கு பதிலாக டி, x³/1 பிளஸ் எக்ஸ் ஹோல் பவர் டிஎக்ஸ்க்கு பதிலாக dt/4, 1/4 வெளியே எடுத்துருங்க. அப்போ 1/4 இன்ட்டு இன்டகிரல் ஆஃப் சைன் டி டிடி போடலாமா? சைன் டியை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், சைன் டியை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் டி. அப்போ 1/4 இன்ட்டு மைனஸ் காஸ் டி பிளஸ் சின்னு போடலாங்களா? அப்போ மைனஸ், அப்போ மைனஸ் ஆஃப் காஸ் டீக்கு பதிலாக என்ன போடுவீங்க, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 4, புரியுதுங்களாம்மா, டிவைடட் பை 4 பிளஸ் சி. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் குவஸ்டின் நம்பர் 37. கண்ணா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சம்மு, கவனமாக பாருங்கள், பட் ரொம்ப ஈஸி, சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம குவஸ்டின் நம்பர் 38 போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 38 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 38 கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இன்டகிரல் ஆஃப் 10 எக்ஸ் பவர் 9 பிளஸ் 10x லாக் e⁻¹0 டிவைடட் பை x⁻¹0 லாக் 10x 10x டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன அப்படின்றது கேட்குறாங்க, சரிங்களா? இதை நீங்கள் பார்க்கும்போதே மேக்ஸிமம் ஒரு ஐடியாவில் வந்துடணும். இப்போ எக்ஸ் பவர் 10 டினாமினேட்டரில் இருக்கா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், மேலே உள்ள டேர்ம் வந்துருச்சா, அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே உள்ள டேர்ம் வரும்னு அர்த்தம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன, ஏ பவர் எக்ஸ் லாக் 10 இன்ட்டு டிஎக்ஸ், சரிங்களா? லாக் 10 அர்த்தம், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ஏ பவர் எக்ஸ்னால் ஏ பவர் எக்ஸ் லாக் 10 அர்த்தம்மா, சரிங்களா? அதாவது லாக் e⁻¹0 அப்படின்னு கூட வச்சுக்கலாம், இந்த இயை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க, லாக் e⁻¹0, சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், புட் இந்த டேர்மில் இங்கே எக்ஸ் பவர் 10 பிளஸ் 10x நான் டீன்னு எடுத்துக்க போகிறேன், ரைட்டுங்களாம்மா? இப்போ ரெண்டு பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், எக்ஸ் பவர் 10 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 10x⁻¹9 பிளஸ் ஏ பவர் எக்ஸ், இதை தான் சொன்னேன், 10x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 10x லாக் e⁻¹0, கரெக்டுங்களா? இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிடி, ரைட்டுங்களா? இப்போ மேலே உள்ள டேர்ம் வந்துச்சு பாருங்கள், ரைட்டுங்களா? அப்போ மேலே உள்ளதுக்கு என்ன போடலாம், டிடின்னு போடலாமா? அப்போ 1 இன்ட்டு டிடி டிவைடட் பை கீழே உள்ளதுக்கு டி,
கிளியரா கண்ணா? வாட் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை டி? லாக் ஆஃப் மாட் டி பிளஸ் சி. வா, மாட் டியோட வேல்யூ என்ன? லாக் ஆஃப் மாட்லஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 10 பிளஸ் 10 பவர் எக்ஸ் பிளஸ் சி. இது எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்க, டீன்றது ஆப்ஷனில் இருக்குது. ஸோ டி இஸ் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எழுத போகிறீங்க. ஸோ டி இஸ் கரெக்ட் ஆன்சர். கிளியராக கண்ணா? இதுதான் கொஸ்டின் நம்பர் 38க்குரிய ஆன்சர் கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 39 போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்மா கொஸ்டின் நம்பர் 39 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 39ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் எதில் காஸ் ஸ்கொயர் எக்ஸை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 - சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும். ஸோ அந்த இந்த டைமில் வராது. சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா 2 sin x இன்ட்டு 1 - காஸ் ஸ்கொயர் எக்ஸ் வரும், அதுவும் இந்த டைமில் வராது. ஸோ இதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணி ஆகணும், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ என்ன சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறேன்னு பாருங்கள். மேலே என்ன இருக்குமா, 1 × dx இருக்கா, கீழே வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா? நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்ன, இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பதிலாக 1 போட்டுக்கலாமா? இப்போ இந்த 1 பதிலாக இது போட்டலாமா? டிவைடட் பை கீழே வந்து சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதை ரெண்டு டைமை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி எழுதுங்க. இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் இந்த டேர்மில் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் டிவைடட் பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், ரைட்டுங்களாமா? இங்கே சைன் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாமா, இங்கே காஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது, இன்டெக்ரல் ஆஃப் 1 காஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் 1 சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இதையும் சிம்பிளிஃபை பண்ணணும். 1 காஸ் ஸ்கொயர்னா என்ன, இன்டகிரல் ஓவர் என்ன எழுதலாமா, 1 காஸ் ஸ்கொயர்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், 1 சைன் ஸ்கொயர்னா கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் போடலாமா? இப்போ இன்டகிரேட் பண்ணிடலாமா? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும், டேன் எக்ஸ். கொசிகன் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காட் எக்ஸ். கொசிகன் ஸ்கொயர் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காட் எக்ஸ் பிளஸ் சி. இப்போ சொல்லுங்கள் எந்த ஆன்சரில் கரெக்டாக இருக்குது பாருங்கள், பியில் ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது. ஸோ பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ பி இஸ் கரெக்ட் ஆன்சர். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 39 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.